பழனி பகுதியில் செல்ல பிராணி போல் உணவு உண்ணும் மயில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கார்த்திக் என்பவர் பூசாரியாக இருந்து வருகிறார். இவர் அடிவாரம் பகுதியில் உள்ள அழகு நாச்சியம்மன் கோவிலில் பூஜைக்கு செல்வது வழக்கம். அந்த கோவில் பழனிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இதனால் அங்கு மயில்கள், குருவிகள் என பறவை இனங்கள் வந்து செல்லும். இவர் அங்கு வரும் குருவிகளுக்கும் மயில்களுக்கும் அரிசி மற்றும் தானியங்களை இறையாக வழங்கி வருவது வழக்கம். நாளடைவில் ஒரு மயில் தினமும் உணவை தேடி அங்கு வர தொடங்கியது. இதனால் அரிசி மற்றும் தானியங்களை கார்த்தி உணவாக கொடுத்து வந்தார். முன்னதாக மனிதர்கள் நடமாட்டம் இருந்தால் அந்த இடத்திலிருந்து சென்றுவிடும் மயில் நாளடைவில் இவர் இருக்கும் இடத்திற்கு வந்து அவர் கையால் சாப்பிட தொடங்கியது. மேலும் அந்த மயில் செல்ல பிராணி போல் இவரிடம் உணவு உண்ணும் நிகழ்வு பழனி பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.